முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. கரண், மஹிரா இப்போ ஒரு நார்மல் ஸ்டேட்லயே கிடையாது. அவ இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணலாம். சோ இந்த நேரத்துல அவ இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட சரியா இல்ல. அது உனக்கும் நல்லது கிடையாது, வீட்டுல இருக்கவங்களுக்கும் நல்லது இல்ல, நம்மளோட கல்யாண வாழ்க்கைக்கும் அது நல்லது இல்ல. எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையும் என்னோட குடும்பமும் ரொம்பவே முக்கியம். நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, பட் ட்ரஸ்ட் மீ, மஹிரா நமக்கு நடுவுல கண்டிப்பா வரமாட்டா. வருவா. இந்த வீட்டுக்குள்ள அவ வந்த மாதிரி, அதுவும் கிரக பிரவேசம் பண்ணிட்டு, எந்த நோக்கத்தோட அவ இங்க வந்தாலோ, அந்த உறவும் கூட அவளுக்கு இல்லவே இல்லையே. ஆனா இருந்தாலும் அவ வந்திருக்கா, உனக்கு இது புரியுதா? ஆரம்பமே இப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது, நான் சொல்றேன்ல, ஒண்ணுமே ஆகாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னல, நான் மஹிராவை இந்த வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் மஹிரா இங்க இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. பிரீதா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா இப்ப தப்பு பண்ண விரும்பல. நடந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்பெல்லாம் பல தடவை ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கேன், வித்தியாசமா பிஹேவ் பண்றேன், எனக்கு சரின்னு படுறத செய்யறேன், அது தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்யறேன். அதுக்காக போய் கூட சொல்லுவேன், நான் துரோகம் செய்ய மாட்டேன். நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாது. நான் இந்த உறவை காப்பாத்துவேன். பிகாஸ் ஐ எம் கரண், தெரியும்ல, உன்னோட புருஷன். கம் ஆன், சியர் அப். பிரச்சனையாவே வந்திருக்கேன் பிரச்சனையாவே வந்திருக்கேன். கரண் ஒருத்திக்கு சொந்தமாகணும்னா அது நானா தான் இருக்கணும். கரணோட லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும். கரணுக்கு சொந்தமாக போறது நான் மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.